அரைக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் வாட்டர். பிரமாதம் பிரமாதம் அருமை. ஒரு ஒரு கப் அளவுக்கு இருக்கால் எடுத்துங்க, உளுந்து முழு உளுந்து வெள்ளை உளுந்து, அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துங்க, அதிலே போட்டுங்க. போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுங்க. உளுந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும், ஊற வச்சுருங்க. ஆயிடுச்சு. என்ன பண்ண, ஊர்ன உளுந்தை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண வரோம், அரைக்க போகிறோம். நான் இது வந்து போர்ட்டபிள் பெட் கிரைண்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுட் ப்ராசஸ் இருந்தாலும் ஃபுட் ப்ராசஸில் அரைச்சிக்கலாம். என்கிட்ட இப்போ ஃபுட் ப்ராசஸ் இல்லை, மிக்சரும் இல்லை. ஸோ இன்றைக்கி வெட் கிரைண்டர் தான் அரைக்க போகிறோம். வெட் கிரைண்டர் அரைச்சி நல்லா வரும், அது ஒரு ப்ளஸ்ஸு, சாஃப்டாகவும் இருக்கும். அதை ஆட் பண்ணிங்க. உளுந்து அரைக்கும்போது தண்ணி ஊற்றக்கூடாது, நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சும் வடையும் போகாது. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. வெக்கேண்டில் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் வாட்டை, பட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணி ஊறுறது இருந்தால் இதுமாரி இந்த ஒரு ஸ்பூன் எடுத்துருங்க. இந்த அளவில் தான் தண்ணி ஒரு தடவை விடுங்க, ரொம்ப தண்ணி விட்டுருங்க. மாவு எந்த அளவுக்கு கட்டி அரைஞ்சி வந்துருக்குன்னு இந்த அளவுக்கு சாப்பிட்டுருந்தோம், கொஞ்ச நேரம் அரைக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 10 ப்ரான் எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. இந்த சைஸ் ப்ரான் இருந்தாலே போகிறோம், ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. மாரி சின்ன சின்ன கட் பண்ணிங்க. கறியிலே இப்போ உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்துங்க, நிறைய சேர்த்துனாலும் சேர்த்துங்க, கம்மியாக கூட சேர்த்துங்க. எனக்கு கறி லீஃப் நிறையா இருந்தால் பிடிக்கும், அதனால் கறி லீஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்னது இருந்தால் பொடிசாவே கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஸ்லைஸ் பண்ணிங்க. பொடிசு பொடிசாக கட் பண்ணிங்க. ரொம்ப வாயில் மண்மும் நல்லா இருக்குது, அதனால் ரொம்ப நைஸாக சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணிங்க. உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியே விடலை, அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும்தான். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறதுனால தண்ணி விடும் மாவு, அதனால் தண்ணி விடாமல் அடிச்சிங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துங்க, சின்னதாக லேட்ஸாக எண்ணெய் விட்டுங்க. கவர் ஃபுல்லாக எண்ணெய் தடவிங்க.
அளவுக்கு ஒரு ப்ரான் எடுத்துங்க. கையில் மாவு ஓட்டோம், அதுக்கு பதிலாக தண்ணி ஓட்டிங்க. இங்கேருந்து மாவு வச்சுட்டு இதில் தண்ணி வச்சு இதில் சமைச்சு விடுங்க. நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ், அவ்வளோதான். இதை அப்படியே நெல் வந்துடுச்சு, எடுத்துடலாம். எல்லாத்தையும் ப்ரான் வடை ரெடி. ப்ரான் வடை ரெடி. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சாப்பிட்டது பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆச்சு, சாப்பிட்டுப்போம். வெங்காயம், இஞ்சி, அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. ப்ரானோட எசன்ஸ் நல்லாவே இருக்குது. ப்ரான் டேஸ்ட் பண்ணுவோம். ப்ரான் நல்லா குக் ஆயிருக்கு, டீப் ஃப்ரை ஆயிருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. தேல் சாப்பிட்ருப்போம். தேல் நல்லா மொறு மரம்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. க்ரீன் சட்னி செஞ்சோம், டேஸ்ட் பண்ணிருப்போம். க்ரீன் சட்னியோட பிரமாதம், பிரமாதம், அருமை. ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு.